வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்துருச்சு. கேட்டுக்கே ரைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண நேரம் வந்துச்சுங்க. பட் ஆனால் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்து நம்ம மனாலி வீட்டில் இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கன்னியாகுமரி போக போகிறோங்க. இன்னமான பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருக்கா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ராக்கி இருக்காப்புல ராக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டாடா பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. ஒரு 20 நாள் நம்ம இவனை விட்டு இருக்க போகிறோம். தலையை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம், கட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணியாச்சு. ஸோ டைம் பார்த்து டைம் என்ன பார்த்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி நம்ம காரில் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. இனி அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புறதா மேட்ரு. மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே தான் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். மறக்காம அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிச்சம் நம்ம அப்படியே கார் எடுத்து கண்டி பண்ணுறோங்க. ஸோ நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிட்டான். முன்னாடி கிளாஸ் கிளீஸ் எல்லாமே தொடச்சு வச்சுங்க. 5:45 ஆச்சு அப்படிங்கிறது நம்ம அப்படி கிளம்பிட்டோம். ஓகே லைட்டை போடுங்க. கரெக்டாக இப்போ நம்ம வடவழி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சித்தப்பா வீட்டிலேருந்து நேராக நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கே அம்மாக்குள்ள டாடா பேபி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம். கொஞ்சம் அப்படியே வெளிச்சம் ஒட்டுங்க, அதுக்கப்புறம் நான் கண்டி பண்ணுறேன். டைம் வந்து இப்போ கரெக்டாக 6:30 ஆச்சு. இப்போ நம்ம நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சுங்க. காலையில் இப்போ கொஞ்சம் அப்படியே பேன் அப்படி டயர்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து சாமிலாம் கும்பிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. இந்த இங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம வேற லெவலில் மாஸ்க் கட்டிட்டு தான் ரிட்டர்ன் எங்கள் வீட்டுக்கு வர போகிறோம். காட்டர் ரயாலிட்டி கட்டா பாய் டேடி பாய் இங்கேயே அரை மணி நேரம் ஆகலாம் கிளம்பிட்டப்பா எனக்கு தெரியல. சரிங்கண்ணா, முன்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா ஃபிட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வியூ வரப்போகுது. இல்லை 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 அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் போய் நான் தான் ஓட்டுவேன், கவலைப்படாதீங்க. பார்க்கலாமா பாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சித்தப்பா தான் ஓட்டுறாங்க. ஹாய் சொல்லுங்க சித்தப்பா. ஹாய். அதான் உங்கள் மைண்டில் இப்போ என்ன ஓடிட்டு இருக்குண்ணா? பாய் 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 பாய். வீடியோ எடுக்குன்னு சொல்லி சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு வெளியே போய் ஓட்டலாம், ஜாலியாக ஓட்டலாம் பார்க்குறேன் நினச்சிருக்காங்க. அப்படிதானே? அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் இன்ஸ்டால் ஸ்டோரியெலாம் போட வேண்டியிருக்கு. கேட்டா அதனால பார்த்தீங்கன்னா சுத்த ஓட்டிருக்கேன். போக போன முடியும் ஓட்டிக்கலாம். உங்களோட பாட்டு போட்டா நான் வீடு எடுத்துட்டு இருந்தேன். காப்பிடிக்கலாம் தான். சரி கொஞ்சம் நம்ம ஏரியா காட்டு பாக்குறேன். பாக்குறீங்களா இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபிட் பண்ணிருக்கு. மைக்லாம் மாட்டல, ஆடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த ஆங்கிள்ஸ் மாத்திடுறேன். கரெக்டாக இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா 436 கிலோமீட்டர் இருக்கு. 7 hours ட்ராவல் சொல்லி காட்டுது. ஸ்பீடெல்லாம் போகல, கொஞ்சம் பொறுமையாக தான் போக போகிறோம். டீசல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டீசல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கு. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 496 காட்டுதுங்க. இப்போதைக்கு காலையில் நம்ம கிளம்புற டைமில் அங்கே பங்கில் ஓப்பனில் இருக்காது, அதனால பார்த்தீங்கன்னா நைட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டோம். 3800 பார்த்தீங்கன்னா டீசல் ஃபுல் பண்ணுவாங்க நம்ம கிளம்பும்போது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அவுட்ரு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஒட்டி முதலாம் தாண்டி அவுட்ரு வந்துட்டோம். சரியான டிராஃபிக்ங்க. 6:30 எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்மள மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க போல. சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து வெளிச்சமே அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெரியலை, லைட்டாக தான் தெரியுது. இப்போலாம் மழை நம்ம கவலைப்பட போகிறதே இல்லைங்க, ஏன்னா நம்ம காரில் போயிட்டுருக்கோம். காரில் போகும்போது மழை பெய்ஞ்சது நல்லா தான் இருக்கும். பைக்கில் போகும்போது தான் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படி யோசிச்சே இருப்போம். இப்போ அது பிரச்சனையே இல்லை, ஜாலி. ஒரு 8 நிமிஷம் உங்க பேசி நல்லா ரிவ்யூ எடுத்து வருவேன். பார்த்தா கேமரா ஒன்று இருக்குது நல்லா இப்போ ரெண்டு மூணு வெடிச்சு போட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறது. ஆனால் பேசுறதுக்குள்ளே வேஸ்ட்டு. திரும்ப பஸ் வந்து என்னென்னு போய் யோசிச்சேன், என்னென்ன பாயிண்ட்லாம் சொன்னேன், எல்லாம் யோசிச்சுட்டு அப்புறம் ரயிலில் போகும்போது திரும்ப ரெண்டு மூணு வெடிச்சு போட்டோம். பல்லடம் தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். சீக்கிரமாக வந்துட்டோம். இது நைட் டைம் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பல்லடம்லாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மண
நல்லா மாட்டிட்டு உண்மையா வந்து நூலாகிதான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடும் கொஞ்சம் நல்லா வந்துச்சு, நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருந்ததுனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் 25 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கும்
இன்னுமே கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. நம்ம அவினாசி பாளையம் சொல்லி ஒரு இடம் இருக்கும், அங்க போய் நம்ம ரைட் எடுக்கணும் தாராபுரம் ஹைவேக்கு. அங்க போயிட்டோம்னா பாத்தீங்கன்னா ரோடு சூப்பரா இருக்கும். இன்னொரு 10-12 kilometers தான் இருக்கும். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே பறக்க ஆரம்பிச்சு ரெடிதான். அங்க இருந்தா ரோடு இன்னும் சூப்பரா இருக்கும். அதான் லைட்டா வெளிச்சம் வருது. நான் கூட மழை பெய்யும்னு நினைச்சேன், தப்பா கணக்கு போட்டுருக்கேன். இனி அந்த அவினாசி பாளையம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதுமே ஒன் வே தான். இவ்வளவு தானே பாத்தீங்கன்னா நம்ம டூ வே ரோட்ல வந்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லா ஒன் வே தான். அவினாசி பாளையம் தாண்ட வரைக்கும் கொஞ்சம் தலைவலி, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிடலாம். அவினாசி பாளையம் பாத்தீங்கன்னா வந்துட்டோம். இது எவ்வளவுதாங்க, ஒரு 27 kilometers தாராபுரம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா இந்த ரோடு தான். இந்த ரோட்ல இன்னொரு பிரச்சனை வேற இருக்கலாம். அப்படியா? ஆமா, ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருக்கோம் ஒரு சில இடத்துல. நம்ம எதிர்பார்க்காத ஸ்பீட் பிரேக்கர் வந்து இப்போ கூட இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். நைட் டைம்லாம் அன்றைக்கி தான் ரொம்ப கஷ்டம். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். வரும்போது பெருசாக பிளாக் பண்ணல, ஏன்னா நம்ம இந்த ரூட்டில் அடிக்கடி வந்திருக்கோம். ராமேஸ்வரம் இந்த ரூட்டில் வந்தோம், தேனி பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்தோம். அதனால் அவ்வளோக்கா பிளாக் பண்ணல. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:45 பக்கம் ஆக போகுது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. நம்ம ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராங்க, ஆனால் அவங்க நம்ம கூட ரைடுக்குலாம் வரல, கேட்டுக்க ரைடு வரல. அவங்க வந்துட்டு நம்மளை செட் ஆஃப் பண்ணுறக்கா வராங்க. நம்ம கூட கன்னியாகுமரி வந்துட்டு நாளைக்கு நம்ம ரிட்டர்ன் போகும்போது போகிற வேலை சேலம்ல அப்படியே அனுப்பிப்பாங்க. இப்போ அவங்களெலாம் நம்ம போய் பிக்கப் பண்ண போகிறோம். திண்டுக்கல் வரைக்கும் பஸ்ஸில் வந்துருக்காங்க. நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு போய் சாப்பிடுங்க. ஹெட் டைம் கால் ஆச்சு, அங்கேயே பக்கத்தில் எல்லாம் ஹோட்டல் பார்த்து அங்கேயே போய் சாப்பிடுவோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு நம்ம மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கோம். அவங்க இன்னொரு 10 minutes வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம போய் எப்படி சாப்பிட போயிடலாங்க. உடனே உட்காந்துட்டு அதனால கொண்டு நிற்போம். ஆனால் ரோடு வந்து அநியாயம். நம்ம ராமேஸ்வரம் போகும்போது எப்படி இருந்துச்சோ நான் கூட போட்டிருப்பாங்க நினச்சேன். நம்ம 2 months மாதிரி போகிறோம், அப்போயே போட்டிருப்பாங்க நினச்சேன். இருக்கா வாய்ஸ் ரொம்ப கேட்குது, நான் உள்ளேருந்து பேசுகிறேன். ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா போடல. இங்க ஃபுல்லா குழியும் மேடும், ஐயோ அது வந்து பாலம் வரைக்கும் வர போயிட்டு இருக்கா. அம்மா மோசம் காருங்கனாலும் பெருசா தெரியல, ஆனா கொஞ்சம் ஓட்டம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப மோசம் ரோடு. கரெக்டா நம்ம தாராபுரம் தாண்டோன்னே ரோடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசம் ஆயிடுச்சு. பீஸா ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க. ஏன்னா ரைடு கிளம்பிட்டோங்கிறப்போ அந்த ஃபீல் இருக்கும் பாருங்க, அது வந்து வேற லெவல்ல இருக்கும். முடிச்சுட்டு வேற லெவல் வாஷ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஜாலி மூட என்டையர் ரைடு ஃபுல்லா நம்ம கொண்டு போய் வீடியோஸும் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டா கொண்டு வந்துட்டு இந்த வாட்டி பாருங்க வேற லெவல் பண்றோம். நம்ம கேட்டுக்கே ரைட்ல எல்டி நம்ம கொடி பறக்க போது. இனிமே அங்க காஷ்மீர்லயும், காஷ்மீர்ல மட்டும் இல்ல லடாக் மணாலி எல்லாருக்கும் இந்த வாட்டி நம்ம கொடி பறக்க போது வேற லெவல் காட்டுற பாருங்க. இந்த வாட்டி ஒரு வேலை வேறு பண்ணுவோம். வெயிட் பண்ற நேரத்தில் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நம்ம காட்டுற பாருங்க. ஆக்சுவலா கார் சர்வீஸ் விட்டல பாத்தீங்கன்னா அந்த வைப்பர் வாஷர்ல சோப்பு தண்ணி போட்டிருப்பாங்க போல. இது ஃபுல்லா அங்க பாருங்க, ஃபுல்லா ஒயிட் ஒயிட் ஒயிட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம நார்மல் வாட்டரை ஊத்துறோம். இது எல்லாத்தையும் நம்ம தொடச்சிட்டு நார்மல் வாட்டரை ஊற்றி விட்டுருவோம். கார் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே வைப்பரை போட்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்டு வேண்டியதான். இல்லை அந்த பையன் மாதிரி எப்படி பாட்டு பாட்டு போறான்னு கார் ஸ்டிக்கரு மாட்டுறாங்க. எதுடா மழையும் மேல ஒண்ணும் மேல சும்மா நிக்கிறதுக்கிட்டா வைப்பர் போட்டுக்கிறேன்னு பாட்டுக்கிறான் அந்த பையன். ஓகே, காலையெல்லாம் ஃபில் பண்ணோம், திரும்ப ஃபில் பண்ணுற நல்லா நல்லா வந்துருக்குது. இதுதாங்க அந்த டேங்க், உள்ள ஒரு டேங்க் இருக்கும். எப்படி ஒரு 2 liters பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நல்ல தண்ணி தாங்க ஊற்றுறோம், உப்பு தண்ணி ஊற்றினாலும் அப்படியே ஒயிட் ஒயிட்டாக வரும். நல்ல தண்ணி தான் இருக்கும் ஊற்றுறோம். மீனாட்சி பவன் அப்படிங்கிற ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இங்கே டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க ஏதோ பஸ் ஏதோ ஷாப்பிங் வேறு பக்கம் நிறுத்திப்பாங்க போல. நம்ம தப்பாக கணக்கு போட்டோம். டைம் பார்த்துக்கலாம், 9:30 ஆக போகுது. எப்படி ஒரு 10 மணிக்குள்ள எப்படிங்கிற கிளம்பினா அப்படியே போயிடலாங்க. நீ டிசைன் பண்றதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. காலையில 10:30 அதுக்கு முன்னாள் டிசைன் பண்ணி அடுத்த நாள் தான் ஒட்டவே ஆரம்பிச்சோம். நம்ம மாமா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டாங்க, சிக்கரி சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாங்க. மறக்க மீன் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டாச்சுக்கோங்க இல்லையா, டேஸ்ட் நல்லா இருந்து தரப்பேர் மீனாட்சி போவாங்க. காலையில் சாப்பிட்டுருக்கோம். பேசும்போது ஏன் லாரி இப்படி ஓட்டுறீங்க, இதுக்காக லாரியே போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. கரெக்டாக நல்லா இருந்துச்சு, ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிராவலுக்கு எப்படி சாப்பிடணுமோ அதெல்லாம் கம்மியாக சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டேன். அவங்களும் இட்லி பொங்கல் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. வளவாதாங்க சாப்பிட்ருக்கேன். நான் டிராவல் பண்ணுறங்கப்போ கொஞ்சம் பாதி அளவு வந்து சாப்பிட்ணும், அப்போ தான் உடம்புக்கும் நல்லது. டிராவல் பண்ணும்போது நிம்மதியாக பண்ணலாம். ஸோ அளவாக சாப்பிட்ருக்கோம். இனி அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே கிளம்பிடி தான். இனி அடுத்து வந்து நம்ம தான் ஓட்ட போகிறோம். எல்டி பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்க போகிறோம். இப்போ அங்கே போய்ட்டு ஆங்கிள் ஒன்று மாட்டிட்டு அப்படியே கிளம்புவோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆக போது. நம்ம இப்போ திருமங்கலம்ல தான் இருக்கோம்.
இன்னும் நம்ம கன்னியாகுமரி டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னொரு 3 hours 10 minutes பார்த்தீங்கன்னா கூகுள் ஜி காட்டுறாரு. இந்த ரோட்டில் ஸ்பீட் கேமராவாக இருக்குங்க, 100, 120, 110 அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா ஸ்பீடு கேமரா எவ்வளோ காட்டுது பார்ப்போம். ஐயோ 80 காட்டுதுப்பா, நான் 80 போகலையே, 70 போனேன். வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் போடுதுங்க. முன்னாடி கிளாஸில் போட்டு கையில் அப்படி ஹீட் நல்லாவே தெரியுது. ஏசி போட்டு மீ வேர்க்குன்னா பார்த்துங்க, அந்தளவு வெயில் இருக்கீங்க. அப்படியே ஜாலியாக திருப்பிட்டு இருக்காரு லெஃப்ட் பார்க்காம. பாட்டெல்லாம் போட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. என்ன யூடியூப்பில் காப்பரேட் பிரச்சனை தான் இருக்குது, காப்பரேட் பிரச்சனை மட்டும் யூடியூப்பில் இல்லைன்னு வச்சுங்க. அப்படியே பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக அப்படியே வைப் பண்ணிட்டு போகலாம். இந்த வியூ எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும் நம்புகிறேன், நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். கேட்டு வரையில ஓய் 80 தான் போகிறோம், 80 தான் போகிறோம், 19 காட்டுது. ஸ்பீட் கேமரா 80 போறோம், அது 19 காட்டுது, 10 எக்ஸ்ட்ரா தான் காட்டும் போல. 20 தான் டிஸ்பிளே, நெகட்டிவ் டிஸ்பிளே இருக்கு, ஒண்ணுமே தெரியல கேமரால. $3,300 பாத்தீங்கன்னா பெட்ரோல் போட்டிருக்கோம், டிசி பெட்ரோல் டீசல் போட்டிருக்கோம். பிரியாணி போட்டுக்கணும் தெரியா, இருந்தாலும் சாப்பிட வந்துட்டோம். கேமரா இப்போ வரைக்கும் சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க, நல்லபடியாக வந்துட்டு இதே மாதிரி செட் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. மீல்ஸ் தானே, மீல்ஸ் தான் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு கண்டி பண்ணோம். ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம், பொதுகைன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் பேர். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஊரில் எப்படி மீல்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு, மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் எனக்கு ஃபுட்டு பிடிச்சதோட மெயின் மேட்டர் சொல்கிற பாருங்க, ஃபுல் இன்டீரியருங்க, இன்டீரியர் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. குடிசை அந்த இதில் வச்சு பண்ணியிருக்காங்க செட்டப்பில். அண்ட் பல்பெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய எல்லோ லைட் பல்பு செம்மையாக இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல், ஒரு பயங்கர வைபோடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது நான் ஆம்பியன்ஸு, இன்டீரியர் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக யூடியூப்பில் போகிறேண்ணா, நல்லாயிருக்கு. சரிண்ணா சரிச்சு, நாங்களும் ஃபஸ்ட்டு பார்த்து ரொம்ப சின்னதாக வெளியே பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சா ஓகே, ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சோம். இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க பொதுகின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலு, நம்ம கன்னியாகுமரி போகிற ஹைவேஸில் இருக்குங்க. ஓகே லஞ்ச் சாப்பிட்டாச்சு, நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் இங்கேருந்து. இன்னும் பார்த்தீங்கன்னா 47 kilometers தான் வரும் முக்காமல் தான் நமக்கு ஜேர்னி. ஜன்னல் க்ளோஸில் இருக்கா, ஓகே மலை மலை தூரில் இது மண் அடிக்குது, டயர் ஃபுல்லாக மண் இல்லை. நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் புக் பண்ணலங்க, நம்ம ரூம் வந்து பார்த்தா வச்சுருக்கோம். நம்ம ஈவினிங்கே போய் ரீச் ஆகிறோங்கிறனால நேராக அந்த ரூமுக்கு லொக்கேஷன் போட்டால் போய் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, நம்ம மறுபடியும் புக் பண்ணிக்கலாங்க. என்ன சீக்கிரம் போங்க, வந்துட்டுருக்கேன். நம்ம அப்படியே ஹைவேலேருந்து அப்படியே ஊருக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. இன்னும் ஜஸ்ட் 5 kilometers தான் நம்ம டெஸ்டினேஷனுக்கு இருக்குது. நேராக நம்ம ரூமுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேப் போட்டிருக்கோம். மழை பெய்யும் மழை பெய்யுனது பார்த்து மழையே பெய்யல. திரும்ப உள்ளே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெயிலில் அடிக்குது. இன்னொரு 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷத்தில் நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். இருக்குதா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் கேட்குறாங்க, 100 ரூபாயா? நூறுரூவா கேட்குறாங்க இங்கே டோல் ஃபீஸு பண்ணுறாங்கப்பா. அட்லாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 2:30 இருக்குன்னு நினைக்கிறேன், ஷார்ப்பாக 2:30 வந்து நம்ம ரூம் ரீச் ஆகிட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ராணி ரெசிடென்சி நினைக்கிறேன், ராணி ரெசிடென்சி இந்த ஹோட்டல் பேர். 5 கோடி விலை அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். 1 day 21 hours பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 hours தான், நான் சொன்னேன் நம்ம காலையில கிளம்பிடுவோங்க அப்படின்னு சொன்னேன், பட் ஆனால் 21 hours கணக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 21 hours பார்த்தீங்கன்னா 1300 சொன்னாங்க, ஓகேவா இருந்துச்சு. சரி ரூமும் பார்த்தீங்கன்னா நீட்டாக கிளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, மூணு பேத்துக்கு ரொம்ப கரெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சரி இது புக் பண்ணிட்டோங்க.
ஸோ ஆனால் மழை தான் வரும்போதுன்னு நினச்சேங்க, மழையே கடைசி வரைக்கும் வரவே இல்லை. பரவாயில்ல, நம்ம இன்னும் ரைடு வந்து இப்போ தான் ஆரம்பிக்கவே போகிறோம், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி ரெயின் ரைடு ஸ்னோ ரைடு எல்லாமே மாசம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னடா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பெரிய சம்பவம் எதுவுமே நடக்கலன்னு நினச்சிருந்தேன், நடந்துச்சுங்க. என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து கிளம்பி வந்துருக்கும் போது வீடியோ எடுத்து வந்துருந்தேன். வழக்கமாக ஆகிறது தாங்க, மைக் பார்த்தீங்கன்னா ஒர்க்கால கோப்ரோவில் கஷ்டப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துச்சு. அதாவது ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி எடுத்திருந்தேன், ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஸ்பிட் பண்ணி எடுத்திருந்தேன், எல்லாம் ஒரு 10 நிமிஷம் மொத்தமாக போச்சு. இன்னுமே மன வருத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆளாயிட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த வீடியோ எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் நடக்கிறதா, எல்லாம் பார்த்து பார்த்தா நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மோட்டர் லாகினா நம்ம அப்படியே பழக்கப்பட்ட தக்க பண்ணிட்டு போகலாம். கார்லாகிறப்போ நம்ம ஒரு 3-4 வீடியோ என்பதை பண்ணியிருக்கோம். ஸோ போப்போ எல்லாமே மாஸ்க் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கவாக வந்துடும் வீடியோ. அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஃபிஷியலாக K2k ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மார்னிங் அப்படியே கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே வேற லெவலில் கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இன்னமே எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்குது. பரவாயில்ல, ஆரில் தப்பு இல்லை. ஆனால் K2k ரைடு கன்னியாகுமரி லடாக் மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் ரைடு, அதனால் ஆரில் சுத்தமாக தப்பு இல்லை. ஆனால் நாளைக்கு வந்து இன்னத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு வெளியே வந்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற டைமுக்கு நாளைக்கு வந்து நம்ம இன்னத்துக்கு தமிழ்நாட்டு வெளியே இருப்போங்க. ஒரு பெங்களூர்ல தாண்டி நம்ம போயிட்டு இருப்போம். எல்லா லாக்ஸும் எபிசோட் 1, 2, 3, 4 லைனா வந்துட்டே இருக்கும். அப்புறம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் 2023 பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல வந்து அவைலபிள் இருக்கும், அங்கே போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் இனோவாவும் பாத்தீங்கன்னா சேஃபா நல்லா பத்திரமான நேரத்தில் நிப்பாட்டிட்டு அவனும் ரிச்சர்க்க விட்டாச்சு. சரி ஓகேங்க, நம்ம வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோ. அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம லைவ் அப்டேட்ஸ் பார்த்தோம்னா K2k-ஓட லைவ் அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் டெய்லியும். மறக்காம அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் நம்மளோட ட்ரீம் ரைட் ஸ்டார்ட் ஆகிறனாலே மாஸ் பண்ணிடலாங்க. ஸோ பை பை ஃப்ரம் லெஃப்ட் ட்ராவலர், டேக் கேர், லவ் யூ ஸோ மச்.